அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுக்க இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தினால் பலவிதமான மாறுதல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு மாறுதல் பற்றி தான் நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாறுதல் சொல்லிட்டு அதன் பிறகு இந்தியாவில் நடைபெற்ற இன்னொரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாறுதல் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்துடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்கவே லாக்டவுன் அப்படிங்கிறது இருக்குது. இதன் காரணமாக மனித நடமாட்டம் அப்படிங்கிறது புவி ஓட்டின் மீது ரொம்ப குறைவாக நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. மனித நடமாட்டம் மட்டுமன்றி தொழிற்சாலை நிறுவனங்கள், கனரக இயந்திரங்கள், தொழில்களுடைய உற்பத்தி போன்ற பலவிதமான விஷயங்கள் நடக்காமலே இருக்குது. ஸோ இதன் காரணமாக காற்றின் தரம் வந்து உயர்ந்துக்கிட்டு இருக்குது பல இடங்கள்ல பார்க்குறோம். இந்தியாவிலேயே கூட பல முக்கியமான நகரங்களில், டெல்லி, ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் போன்ற நகரங்களில் கூட காற்றின் தரம் கொஞ்சம் உயர்ந்திருக்குன்னு பார்க்குறோம். அதாவது ஏர் பொல்யூஷனுங்கிறது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது மட்டும் நடக்கலை, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நடந்திருக்குது. அதை நேச்சர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, உலகளவிலான ஒரு பத்திரிகை வந்து அதை பற்றி வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு ஆய்வு பண்ணி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புவி ஓட்டினுடைய நகர்வு, அதிலிருந்து வெளிவரக்கூடிய சீஸ்மிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒலி ரொம்பவும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன விஷயங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் இந்த சீஸ்மிக் நாய்ஸ் அப்படின்னு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சீஸ்மிக் நாய்ஸ் அப்படிங்கிறது நில அதிர்வு ஒலின்னு சொல்லுவாங்க. இந்த நில அதிர்வு ஒலி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய நடமாட்டம், நாம செயல்படுத்தக்கூடிய ஆக்டிவிட்டிஸ், நாம செய்யற எல்லா விதமான விஷயங்களும் இந்த நிலத்தின் மீது, இந்த புவியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் வந்து ஒரு அதிர்வலைகளை, ஷேக் ஆஃப் த எர்த் கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. புவி ஓட்டின் மீதான ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தும், ஒரு ஷேக் ஏற்படுத்தும். அது ஏற்படுத்தக்கூடிய ஒளி தான் சீஸ்மிக் நாய்ஸ் அப்படிங்கிறது. பொதுவாகவே இந்த நில அதிர்வு அல்லது நில சம்பந்தமான ஆய்வாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நில அதிர்வு ஒளியை வச்சுதான் எவ்வளவு தூரம் வந்து சுனாமி அல்லது வந்து அதே போல நில அதிர்வுகளாக இருக்கக்கூடியது, எர்த் குவாக், நிலநடுக்கம் போன்றவற்றை வந்து ஆய்வு பண்ணவும் கண்டுபிடிப்பாங்க எப்பப்போ நடக்கும் அப்படிங்கிறது. அவர்களே இந்த சீஸ்மிக் நாய்ஸ் வந்து கொஞ்சம் கண்டுபிடிப்பதில் சிரமத்தை உண்டாகும். ஏன்னா நிறைய சீஸ்மிக் நாய்ஸ் சவுண்டு கேட்கும்போது எப்படி இந்த அதிர்வுகள் போய் எந்த இடத்துல நிலநடுக்கத்தை ஏற்படுத்துன்னு தெரியாமல் கூட போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், பூமி அப்படிங்கிறது நகர்ந்துட்டே இருக்குது. அதே போல் புவியில் இருக்கக்கூடிய கண்ட நகர்வு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த காண்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த கண்ட நகர்வு அப்படிங்கிறது வெறும் மனிதர்களுடைய நடமாட்டத்தை மட்டும் பொறுத்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கனரக தொழிற்சாலைகள் இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப புவியவே வந்து அடித்து நொறுக்கி ஒரு சவுண்டு கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அதிர்வாக இருக்கும். நம்மளே பார்த்துருக்கோம் மிகப்பெரிய பில்டிங்லாம் கட்டும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது போன்ற விஷயங்களையும் பேஸ் பண்ணி, டிபெண்ட் பண்ணி தான் இந்த சீஸ்மிக் நாய்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதன் காரணமாக இருக்கக்கூடிய கண்ட நகர்வும் அதை பொறுத்தா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில சமயங்களில் சீஸ்மிக் நாய்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சீஸ்மிக் ஸ்டேஷன்ஸை வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸாக மாற்றிடும். எதன் காரணமாக அப்படின்னா, இந்த சீஸ்மிக் ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதே வந்து அடிப்படையில் எங்கே நிலநடுக்கம் ஏற்படும், எங்கே சுனாமி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற காலநிலையை கணக்கிடுவது தான். அதிகமான இந்த நில அதிர்வு ஒளியினால் அதை கண்டிப்பாக சரியாக கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த நில அதிர்வு ஒளி அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டினுடைய மிக முக்கியமான ஒரு ஹைலைட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போக்குவரத்து ஏற்படுறதில்ல, மக்கள் இடமாட்டம் ஏற்படுறதில்ல, தொழிற்சாலை நடக்கிறதில்ல. ஸோ இந்த போன்ற விஷயங்கள் எதுவுமே நடக்காதன் காரணமாக புவி ஓட்டினுடைய அதிர்வு ஒளி அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்குது. இந்த குறைவான ஒளி இருக்கிறதுனால மேபி அறிவியலாளர்களால் எங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து நில அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த இடத்துல வந்து சுனாமி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாகவே கால கெடுவோட கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். இது ரொம்ப உதவிகரமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சீஸ்மாலஜிஸ்ட். நேச்சர் பத்திரிகை வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃபில் பெல்ஜியம் பகுதியில் மட்டும் சீஸ்மிக் நாய்ஸ் எப்படி வேரி ஆயிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு உலக அளவில் இந்த நில அதிர்வு அப்படிங்கிறது, அந்த நில அதிர்வு ஒளி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குது இந்த மனித நடமாட்டமே இல்லாதன் காரணமாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஃபர்ஸ்ட் பாட்டை நம்ம பார்த்துருக்கோம். இது நேச்சர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வெளியிட்டு மிக முக்கியமான தகவல். இப்போ நம்ம அடுத்து பார்க்க இருக்கக்கூடியது இந்தியாவில் நடைபெற்ற ஒரு சம்பவம், அது என்னங்கிறத பார்க்கலாம். இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் எல்லாருமே இந்த சுற்றுச்சூழல் அமைச்சகம் உட்பட ரொம்ப ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க இந்த முக்கியமான நேரத்தில் கூட. அந்த மகிழ்ச்சிக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமுனை நதி வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம போகும்போதுலாம் அந்த தண்ணி வந்து கலங்கலாக இருக்கும், ரொம்ப மங்கலாக இருக்கும், ரொம்ப டஸ்டெல்லாம் சேர்ந்து இருக்கும் இல்லையா. இப்போது யமுனை நதி கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப கிளீனாக, ஒரு டிரான்ஸ்பரண்டாக, ஒரு கிரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜல்சக்தி மினிஸ்ட்ரியில் கூட ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்காங்க ட்விட்டரில். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மதுரா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மாத்தூர் சதுர்வேத் பரிஷத் அப்படிங்கிற அமைப்பினுடைய வைஸ் பிரசிடென்ட் தான் ராகேஷ் திவாரி. ராகேஷ் திவாரி பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 42 வருடங்களுக்கு பிறகு இந்த யமுனை நதி அப்படிங்கிறது கிளீனாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்குது. இந்த விஷயத்தை நாங்கள் இந்த மார்ச் 30 தேதி போய் பார்த்தோம்.
ஸோ இன்னுமே நாலு நாள் ரொம்ப கிளீன் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும், அதே போல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டுமே, இவங்க எல்லாருமே இந்த யமுனை நதி தூய்மையானதுக்கு யார் தெரியுமாங்க காரணம், யாருக்கு தெரியுமா நம்ம நன்றி சொல்லணும், யாருக்கு நன்றிகள் போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த லாக்டவுனுக்கு நன்றி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த லாக்டவுன் காரணமாக தான் எந்த விதமான செயல்பாடுகளுமே இங்கே அமல்படுத்ததன் காரணமாக தான், யாருமே இங்கே வராததன் காரணமாக தான் இந்த யமுனை நதி இன்னைக்கு இவ்வளோ கிளீனாக காய்ச்சலிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆஃபீஸர் திரு அரவிந்த் குமார் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த இடத்துல மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்கும், மக்கள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும், அதே போல் குப்பையை தூக்கி வீசுவாங்க, பயன்படுத்திய பொருட்களை தூக்கி வீசுவாங்க, அப்புறம் வந்து இந்த கடவுள் உருவங்களை வந்து கழுவுவாங்க, தங்களுடைய துணிகளை வந்து துவைப்பாங்க, இப்படி பல விதமான விஷயங்கள் வந்து இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி எந்த விதமான செயல்பாடுகளுமே இல்லாமல் இருக்கு. இதன் காரணமா இந்த யமுனை நதி அப்படிங்கிறது ரொம்ப தூய்மையா மாறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சமூக ஆர்வலர் கோபேஸ்வர் நாத் சதுர்வேதி அப்படிங்கிறவர் 1998 இந்த யமுனை நதியை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. அவர் இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யமுனை நதி சுத்தம் செய்வது அப்படிங்கிறது இயற்கையாக அளிக்கப்படும் விஷயத்தின் காரணமாக, இந்த லாக்டவுன் காரணமாக தொழிற்சாலைகள் எந்த விதமான கழிவுகளையும் வெளியேற்றவனும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஸோ நான் நினைச்ச ஒரு விஷயம் இப்போ இந்த லாக்டவுன் மூலமா நிறைவேறி இருக்கு அப்படிங்கிறத தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இக்கட்டான நேரத்தில் தொழிற்சாலைகள் எதுவுமே இயங்காததன் காரணமாக, அந்த தொழிற்சாலைகளும் வரக்கூடிய கழிவுகள் வராததன் காரணமாக தான் இந்த யமுனை நதி இவ்வளவு கிளீனாக டிரான்ஸ்பரண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே பல நீரியல் வல்லுநர்கள் நீரியல் நிபுணர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பொதுவாகவே ஒரு நதி அழுக்காயிடுச்சு, ஒரு நதி சுத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த நதியை அதன் போக்கில் விட்டுருங்க, அது யாருமே தொடாதீங்க, நீங்கள் தொடாமல் இருந்தீங்கனாலே அது தானே சுத்தமாகனு சொல்லிடுவாங்க. அந்த விஷயம் இன்னைக்கு இந்த யமுனை நதி வந்து இவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதன் மூலமாக நிரூபணமாயிருக்கு. ஸோ யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு நதியை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நதி நிச்சயமாக காலப்போக்கில் தன்னைத்தானே சுத்திகரித்து கொண்டு தூய்மையான ஒரு நதியாக, தூய்மையான ஒரு தண்ணீராக மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த யமுனை நதி இவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக கிளீனாக இருப்பதாக ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்குது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.